வெல்கம் டு ஜோதி கிச்சன். இப்போ பார்க்க போகிறது வெஜிடேபிள் பிரியாணி. தேவையான பொருட்கள் பீன்ஸ் 100, கேரட் 50, உருளைக்கிழங்கு 100, பல்லாரி 4, தக்காளி 4, நெய், மஞ்சத்தூள் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் மத்தர் பொடி, 1/2 ஸ்பூன் பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன், சிக்கன் பவுடர் 1/2 ஸ்பூன், பட்டை சோம்பு, உப்பு, பட்டாணி, பாஸ்மதி அரிசி, மீன் மக்கர் வெண்ணில ஊற வச்சு அதை பிச்சு வச்சுருக்கேன். புதினால, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை செய்ய போகிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. குக்கர் நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சிருச்சு. நெய் ஊற்றிக்கணும், 3 டீஸ்பூன் நெய். டால்டா 1 ஸ்பூன். எண்ணெய் 3 ஸ்பூன். சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், அது கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கலாம். காயவும் பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். ரெண்டு புதினா, கொத்தமல்லி இலை, பல்லாரி நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி, அடுத்து பட்டாணி ஊற வச்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. திரும்ப வதக்கக்கூடாது. கேரட், உப்பு, பீன்ஸு, பச்சை மிளகாய், அதையும் கேட்கணும். அடுத்து மீன் மக்கர்,
தூவி பத்தாது கூட வந்து போட்டுக்கலாம். அளவு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கு பிரியாணி போடும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கு முன்னாடி அதை போட்டுக்கணும். வெத்தலை பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன் பவுடர் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா காய்கறிலாம் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். இப்போ அப்போ பரிசு இருந்துச்சு. ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கவும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அரிசி போடணும். போட்டாச்சு. குக்கர்ல மூடி வச்சிடணும். இப்போ ஒரு விசில் மட்டும் வரணும். ஒரு விஷயம் வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.